இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்துக்காக நாளை பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார். தமிழகம் வரும் மோடியின் பயண விவரம் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மோடி நாளையும் நாளை மறுதினமும் சுற்றுப்பயணம் செய்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிபித் தொகுதியில் நாளை காலை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் மோடி பேசுகிறார். அங்கிருந்து பிற்பகல் 2:45 கேரள மாநிலம் பாலக்காடு சென்றடைகிறார். பாலக்காட்டிலிருந்து புறப்பட்டு மாலை 6:30 சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். சாலை மார்க்கமாக டி நகரில் உள்ள பனகல் பார்க் செல்கிறார். பாஜக தொண்டர்களின் வரவேற்பை ஏற்கிறார். பிறகு அங்கிருந்து ரோட் ஷோ நடத்தி மக்களிடம் ஓட்டு சேகரிக்கிறார். தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம், வட சென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் ஆகியோரை ஆதரித்து ஓட்டு சேகரிக்கிறார். தேனாம்பேட்டை சிக்னலில் ரோட் ஷோ நிறைவடைகிறது. சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் இரவு தங்குகிறார். 10 காலை சென்னையிலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் வேலூர் சென்றடைகிறார். காலை 10:30 கோட்டை மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். வேலூர் பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகத்துக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். பிற்பகல் 1:45 கோவை மேட்டுப்பாளையம் செல்லும் மோடி அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். நீலகிரி பாஜக வேட்பாளர் முருகனை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். பிறகு கோவை சூலூர் விமானப்படை விமான தளத்திலிருந்து மகாராஷ்டிராவுக்கு புறப்பட்டு செல்கிறார்.